ஜீவமணி ஐயாவிற்கும் சரவணன் ஐயாவிற்கும் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் 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 வணக்கம். ராமச்சந்திரன் அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி வர முடியல, இப்ப ரைஸ் பண்ணியிருக்காங்க. ராமச்சந்திரன் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம் பேசலாம். ஹலோ சார். சார் வணக்கம் சொல்லுங்க. இப்போ நான் வந்து இது அவரோட தியானம் நிர்வீழ்கள் தியானம் சொல்லிட்டு செய்யறேன். சரிங்க. மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் செய்யணுங்களா இல்ல? இல்லைங்க, அதுக்கு வந்து டைமிங்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யலாங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய டைமிங்லாம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாளுக்கு அப்புறம் இது செய்யலாங்க, அது விகல்ப தியானம்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ் மொத்தம் வந்து மூணு தியானம் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வரூபம், விகற்பம், நேர்விகற்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க, மூணுமே செய்யலாங்க ஐயா. சரிங்க. இல்ல அது செய்யறதுனால பாதிப்பெல்லாம் ஒன்னு வராதுங்களே? ஒன்னும் வராதுங்க, அதெல்லாம் ஒன்னும் வராதுங்க. உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சப்போர்ட்டா தாங்க. அதான், ஏன்னா வேற தியானம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால விட்டுட்டு, இவர் தியானத்தை பார்த்துட்டு இவரோட இது வீடியோ பார்த்துட்டு எல்லாம் விட்டுட்டேன். சரிங்க சரிங்க. இது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க, ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இல்ல வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துருமோ பயமா இருக்கு. எந்த சைடு எஃபெக்ட் வராதுங்க, உங்களுக்கு இருக்கிறது பெட்டரான ஒரு நிலை தான் வரும், தவிர மோசமான நிலை கண்டிப்பா கொண்டு போகும். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நன்றி ராமச்சந்திரன், உங்களை மீட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைக்ரேஷன் நைஜீரியா அவங்க பேச விரும்புறாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து முனுசாமி ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஐயா கிட்ட, இந்த இறைவனை பத்தி பிளஸ் இந்த இயற்கையை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது சம்பந்தமா தான் ஒரு கேள்வி வருது. எப்படின்னா, நம்ம எனக்கு இருக்கிற புரிதலை ஐயா விட்டு இப்ப ஷேர் பண்றேன். இந்த உடம்பை வந்து யாருமே வந்து அடிக்கடி மனசுல வந்து ரீங்கார் அடிச்சுட்டே இருக்கும். இந்த உடம்பை வடிவமைக்கிறது இந்த உலகத்துல எந்த மனிதனாலையும் முடியாது, இது யதார்த்தமான உண்மையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நாள் அந்த தேடல இருக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த உடம்பை வந்து யாராலையுமே சரி பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த உலகத்துல வந்து டாக்டர்லாம் சொல்றாங்க, இந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணலாம். இப்போ ராஜீவ் ஐயா கூட வந்து சொன்னாரு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட ஆன்லைன்ல பேசணும், மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நம்ம உடம்பை நம்மளால சரி பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இன்டலெக்சுவல் இன்னைக்கு நான் வந்து இந்த பகுத்தறிய வச்சு நம்மளுடைய உடம்பை வந்து சரி பண்ணணும் எந்த விதத்திலையும் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற இந்த புரிதலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாதுங்க, ரொம்ப நாள் தேவைப்படாது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நம்ம உடல் நம்ம உடம்பை வந்து சரி பண்ண வேண்டிய சரி பண்றதுக்கு ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு பேர் வைக்க வேண்டாம் எதுவும் வேண்டாம், ஆனா இருக்கிறார், ஏதோ ஒண்ணு இருக்கு, இருக்கிறாருங்கிறத ஒரு மனிதர் ஒருத்தர் சொல்றோம், ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அந்த தேடுதல் வந்து ஹீலர் பஸ்கர் மூலம் ஆரம்பிச்சது. கடைசியில வந்து எங்க வந்து நின்ன அப்படின்னா, ஐயா கூட இந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கேன், ஜியோ மையா கூட அனுப்பியிருந்தேன், இன்போன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வந்து அமைஞ்சது கடைசியில. எப்படின்னா, இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்குள்ள இயற்கை வச்சது, ஏற்கனவே அந்த இன்டெலிஜென்ஸோட நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் மூமெண்ட் சுவாசம் நடக்கிறவர்களையும் அது நம்ம கூட தான் இருக்கும், அது நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த உணர்வை, இந்த புரிதலை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஸோ இது சம்பந்தமா சொல்லுங்கய்யா. ஏன்னா மனசும், நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உமர் ஃபருக்கையா வந்து ரொம்ப அருமையா பேசினாரு, அவரை பேசி கேட்கும்போது நிறைய தெளிவுகளும் உணர்ந்தேன். ஸோ இதை கூட ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவரை வச்சு இந்த மனசையும் உடலுக்கும் எவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு அப்படிங்கிற இந்த புரிதலை ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணோம்னா இந்த உலக சமுதாயத்துக்கே நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேருங்கிறது ஒரு ஆர்வமா இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா முன் சமயம் இந்த கேள்வி கேட்டாரு, இப்போ இந்த ராஜயோகமும் உடல் சம்பந்தமா அவங்க மதுரை சம்பந்தமாவும் சொல்றாரு. ஸோ இந்த சிம்பிளான விஷயம், ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து மெடிடேட் பண்ணும்போது உட்காந்துருக்கும் போது சிந்திக்கும் போது வேற எங்கேயுமே வரலங்கய்யா. இந்த உடம்ப படிச்ச அற்புதமான ஒரு சக்தி தான் சொல்ல முடியுது, நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு, ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளயும் இருக்குங்க. இந்த புரிதல் எல்லாம் இருக்கு, நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நம்ம இறைவன் இறைவன் எங்கெங்கயோ சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயுமே போகாம நம்ம அந்த இறை சக்தி நமக்குள்ள ஏகிட்டு இருக்கும்போது அதோட இன்று இணையறதுக்கு எந்த தடங்களும் கிடையாதுங்க.
அப்படிங்கிற ஒரு உணர்வு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அதாவது உடம்ப நம்ம சரி பண்றோம் அப்படி அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்து விடுபடுறோம் அவ்வளோ. நம்ம வந்து உடம்பு கெடுது அப்படின்னா அது ஒரு டிஸ்டர்ப் பண்றோம்னு அர்த்தம். அந்த இயற்கையான ஒரு ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்றோம்னு அர்த்தம். அந்த டிஸ்டர்ப் பண்றது வந்து விடுபடுறது, அது சப்போர்ட்டா இருக்கிறது, அதாவது இசைவா இருக்கிறது, உடலோட இயக்கத்துக்கு இசைவா இருந்தா அது ஆரோக்கியம். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால உடம்பு கெட்டு போகுது. அந்த டிஸ்டர்ப் இருந்து விடுபடுறது தான் நம்ம சரி பண்றதுன்னு நம்ம சொல்றோம். உமர் ஃபாருக் ஐயா அதான் சொன்னாங்க, மனம்ங்கிறது உடலினுடைய சாஃப்ட் வடிவம், உடல்ங்கிறது மனதினுடைய திட வடிவம்னு வச்சுங்களேன். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சுதான் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றது விடுபடுறது அதை சரி பண்றதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரல் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு இந்த பிடிவாதத்துல இருந்து கூட விடுபட்டு நம்ம தேவையான மெடிசன் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லைங்க. நம்ம வந்து ஒரு பிடிவாதமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சூழ்நிலை உடம்புக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சுற்றுப்புற சூழலோ அல்லது ஏதோ ஒரு கிளைமேட்டோ இதனால உடம்பு கிட்டு போச்சுன்னா தேவையான மெடிசன் கூட எடுக்கலாங்க. ரொம்ப பிடிவாதமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா வந்து உடம்பு தனித்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தகுதியில் தான் உடம்பு எல்லாமே இருக்கு. இயற்கையே தனித்தானே வடிவமைத்துக்கூடிய தகுதியில் தான் இருக்கு. நாம அதை டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து விடுபட்டா போதும். ஒரு எமர்ஜென்சி தேவைனா அந்த பிடிவாதம் இல்லாம நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாங்க. இது வேற ஒன்றும் ரொம்ப நம்ம இது பண்ண தேவையில்ல. ஆனால் உடம்பு தனித்தானே சரி பண்ணிக்க எல்லாமே, ஏன்னா அது தனித்தானே உருவாக்கிக்கிட்டு தனித்தானே சரி பண்ணிக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் இது இருக்கு. அந்த இம்யூனிட்டி பவரை டிஸ்டர்ப் பண்ணாம தான் போதும். ஐயா சொன்னீங்க, உங்க மனசு வழியா நீங்க வந்து உடம்பு நமக்கு எது மருந்து தேவையில்லைங்கிற முடிவு நீங்க கான்பிடண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, சரியாயிடும். அது எதுவுமே இங்க போட தேவையில்லை. உடம்புல வந்து ஒரு பிரச்சனையே இருந்தாலும் கூட மனோ ரீதியா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுங்க. உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஆற்றல் உடலுக்கு உண்டு அப்படிங்கறத ஒரு தெளிவான, ஏன்னா நம்ம அனுபவத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரியாகுதுன்னா அதே மாதிரிதான் பெரிய விஷயமும் சரியாகும். அது கொஞ்சம் டைமிங்ஸ் அது கூடுதலா கூட எடுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு மனோ ரீதியா நம்ம அதுல இருந்து டோட்டலா விடுபட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம மருந்து எல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தன்னால சரியாயிருக்குங்கிற முடிவுல நீங்க கான்பிடண்டா உங்களுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த மெடிசனுமே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அது இப்ப அதுவே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற இதுக்கு வந்துடும். இப்ப நம்மளே வந்து சப்போஸ் வந்து பயந்து போய் இல்ல ஏதோ ஒண்ணு சீரியஸா பாக்கணும்னு வச்சுக்கீங்க, அப்ப நமக்கு வந்து அந்த நம்பிக்கையில வந்து அந்த அளவுக்கு ஆழமான இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப ஆழமான நம்பிக்கையிலேன்னு வருத்தப்பட தேவையில்லை. அப்ப வேணும்னு சேர கூட நம்ம ஒரு இட்டு பாத்துக்கிறது கூட ஒண்ணும் தேவை. மறுபடியும் கான்ஃபிடன்ட் வந்து மறுபடியும் பண்ணிக்கலாம தவிர, அப்ப என்ன எப்பயோ ஒரு தடவை போற மாதிரி இருக்குமோ தவிர ஃப்ளூவெண்டா நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பி இருக்கிற சூழ்நிலை இல்லாத கண்டிஷன் நம்ம வந்துடும். நாம இப்படி இருக்கிறத வீட்டுல இருக்கிறவங்களே மொல்ல மொல அந்த கண்டிஷனுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னா எல்லாருமே வந்துருவாங்கிறது தான் நடைமுறையில இருக்கிற இதை நம்ம வீடுகளை நம்ம பாத்துட்டு தான் இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய விழிப்புணர்ச்சி நிறைய பேர் மூலமா நிறைய பேர் விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவங்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல நிறைய விழிப்புணர்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறதால எல்லாரும் ஒரு தெளிவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஐயா மூலமா மன தெளிவு, நிறைய பேர் மூலமா உடல் தெளிவு நிறைய ஆயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் விழிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றது கூட சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இப்ப அந்த ஐயா ஜீவனையா சொன்ன வந்து என்னன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ், இப்ப நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்றதுனாலதான் அந்த டிஸ்டர்பன்ஸ் யாருன்னா நம்மளோட இன்டர்நேச்சுவல், நம்மளுடைய அறிவு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளால எல்லாமே நம்ம வெளி உலகத்துல பாகம்புறம் இந்த வெளி உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அந்த இன்டெலக்சுவல் இது நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால நம்ம உடம்பு விஷயத்திலேயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இந்த மருந்து மத்தம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா சரி பண்ணிடலாம், நம்மளால சரி பண்ணிக்க முடியும், வேற ஒருத்தரும் நம்ம உடம்பு சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இந்த இன்டெலக்சுவல் வந்து நம்ம உடம்பு ரீதியாவும் போய் டிஸ்டர்ப் பண்ணிருந்தாலே போதும். நல்லதுங்க, அந்த அறிவு அறிவோட நம்ம நன்றி வெங்கடேஷன், உங்களை மியூட் பண்றேன். கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. முனுசாமி பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். முக்திங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட், அதாவது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே முக்தி தான். அது விடுதலையோட தான் இயங்கிட்டு இருக்கு.
அது குழந்தை பிறக்குதுன்னா பிறந்த குழந்தை வந்து ஒரு மூணு நாலு வயசுக்குள்ள அப்படிதான் இருக்கு. அது இன்னசென்டா இருக்கிறது தான் முக்தி அப்படிங்கிறோம் நாங்க. இப்போ இங்க நான் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே அழுகுறாங்க, அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒரு கலப்படமா இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய மனநிலை சொல்றாங்க, புரட்சியா சொல்லல, குழந்தைகளுடைய மனநிலையில பார்த்தா அவங்க எந்த உணர்ச்சியோடையும் போராடுறது இல்லை, அவங்க எந்த எண்ணங்களோடையும் அவங்க வந்து போராடுறது இல்லை. அதாவது அந்த மனசை நிர்வகிக்கிற வேலையை அவங்க செய்யறது இல்லை, எல்லா உணர்வுகளும் வந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, உள்ள அவங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதை பத்தி இப்ப நம்ம வந்து இந்த அறிவு வளர வளரதான் என்ன ஆகுதுன்னா, அந்த அறிவு அகநோக்கி போகும்போது பிரச்சனை ஆயிடுது. குழந்தைங்க வந்து உணர்வுகளோட போராடுறது இல்லை, ஒரு ஒரு வருத்தம் வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வருத்தம் வரக்கூடாதுன்னா போராடுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்க சரியாயிடுறாங்க, இருக்காங்க. நாம தான் இது நல்லது இது கெட்டது இது இருக்கணும் இருக்க கூடாதுன்னு போராடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போராட்டம் அவங்களுக்கு இல்லை. அதுதான் இன்னும் சென்று நம்ம சொல்றோம். அழுகுறாங்க, அழுது வந்து கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறாங்க, அழுகுறாங்கல்ல, அழுதா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களே நார்மல் ஆயிடுறாங்கல்ல, அந்த அழுவாச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நாம இப்ப சாயந்தரம் அழுதும் அப்படின்லாம் இல்ல, அடுத்தது கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அழுத உணர்ச்சியெல்லாம் வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிறதோ கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ இல்லோ, இதை இவங்க என்ன அவமானப்படுத்துறாங்க. இப்ப நாமளே கூட ஒரு அவங்களை ஏதோ ஒன்று சொன்னதுனால கூட அவங்க அழுதுருக்கலாம், இது ஒரு சொன்னதுனால தான் நான் இப்படி அழுதேன் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. ரினியூவல் பண்ற ப்ராசஸ் கிடையாது, உள்ள வந்து மனசுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ரினியூவல் பண்றதுங்கிறது எங்க கிடையவே கிடையாது. சொல்றது உங்களுக்கு அல்வாச்சி வந்தாலும் சரி, சிரிப்பு வந்தாலும் சரி, பயம் வந்து எது வந்தாலுமே அதுக்காக வந்து திரும்ப திரும்ப நினைவு ஊட்டுறது ரினியூவல்ங்கிற ப்ராசஸ் எங்க கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து புதுசா எதிர்கொண்டு கில்ட் ஆகுறது குழந்தைங்க வந்து கில்ட் ஆகுறது இல்ல, இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு உள்ள வந்து கில்ட் ஆகாம இருக்கிற தமிழ் அவங்க இருக்கான்னு வச்சுங்களேன். குழந்தைகள் வந்து முக்தர்கள் கூட சொல்லலாம், பிறந்த குழந்தைங்க முக்தர்களா தான் இருக்காங்க. இப்ப நாம வந்து ஆனா அந்த மாதிரி இருக்கிறோமா? ஆமாங்க, எனக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பேசுறோம் பழகிறோம், திருப்பி வந்துடும், ஆனா அந்த இடத்துல நம்ம இப்படி நடந்திருக்கலாமே, ஏன் நம்ம அந்த இடத்துல நடந்துக்கல அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து நம்ம அறிவு பண்ற வேலை, இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்கணும்ங்கிறதெல்லாம் எது அறிவு தானே. ஆமா, நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் நம்ம அறிவு தானே, நடந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க புற வேலைக்கு பயன்படுத்திக்கலாம், உங்களை தப்புன்னு நினைக்கிறதுக்கு இது நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சரி பண்ணி எல்லாமே உங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம் இருக்குது இல்ல, ஏதோ ஒரு சம்பவத்துல உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த அனுபவத்தை அடுத்தது அதே சூழ்நிலை வரும்போது அந்த அனுபவத்துல கொஞ்சம் நிதானத்தை கையாளுறதுக்கு அந்த முன்ன இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம், அது தப்பு இல்லை. வெளியே மனசை நிர்வாகம் பண்றதுங்கிறது எங்கிட்ட கிடையாது. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல நான் சும்மா இருக்கேன், இப்போ லீவ்ல அது கொஞ்ச நேரம் வருத்தமா இருக்கு, கொஞ்ச நேரம் அது சந்தோஷமா இருக்க மாதிரி அந்த மன அது உணர்வு கிடைக்கும். இயற்கை ஒருபோதும் தவறு செய்யறது இல்லைன்னு மனசு இயற்கைதான். சந்தோஷமா இருக்குது, சோகமா இருக்குது, வருத்தமா இருக்குதுங்கிறதெல்லாம் முனுசாமி முதல்ல தெரியாது, பையனா கழிச்சானே தெரியும், ஃபர்ஸ்டே தெரியும், ஃபர்ஸ்ட் தெரியாது. அது முனுசாமி நிர்வாகம் பண்ற பொறுப்பு முனுசாமிக்கு இல்ல தானே, அந்த பிறகு தான் தெரியும். அது எப்படிங்க நீங்க நம்ம நிர்வாகம் பண்றதுக்கு என்ன நமக்கு அது அங்க ரைட்ஸே கிடையாது. வர்றதுக்கு முன்ன தெரிஞ்சா நம்ம கண்ட்ரோல் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த நாம எப்படி போய் என்னத்தை நிர்வாகம் பண்றது?
இப்போ நம்ம வெளி சூழ்நிலை ஒரு சில விஷயங்கள் சந்திக்கிறோங்க ஐயா. இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை நடந்தது, ஏதோ ஒன்று ஒருத்தர் அடிச்சிடுறாங்க, இல்லை எங்கேயோ சோக நிகழ்வுகள் நடக்குது, அதோட எஃபெக்ட்லாம் நம்ம மனசுல உணர்றோங்களா ஐயா? ஐயோ இப்படி நடந்து போச்சு, அங்கே இப்படி நடந்து போச்சுன்னு உணர்றோம் நம்ம. அது மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணது நல்லதுங்களா ஐயா? அதெல்லாம் நான் அதிகமாக கேட்க மாட்டேன்றேன். இந்த டிவியில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட்டு, கொஞ்சம் பேய் படம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்குள்ள உணர்வு, அந்த பயம் அந்த மாதிரிலாம். இது மாதிரி வெளி சூழ்நிலை விஷயங்கள் நம்ம தடுத்தது நல்லதுங்களா, இல்லை அதெல்லாமே நம்ம கடந்து தான் வரணுங்களா? இல்லை, அது புறத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் அகத்தில் ஏற்பட தான் செய்யும், அல்லது மாற்றம் இல்லை. அகத்தில் ஏற்படுறது நேச்சுரலான விஷயம். நீங்க ஒரு ஒரு படம் பாக்குறீங்க, சோகமான படம் பார்த்தா மனசு சோகமா இருக்கும். ஒரு காமெடியான படம் பாக்குறீங்க, மனசு காமெடியா, மனசுலயும் மகிழ்ச்சியா இருக்கும். சோ இது வந்து நேச்சுரலான விஷயம் தான். நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது, மனசுதான். அந்த சூழ்நிலை மாறும்போது மனசு மாறிடுது இல்ல. நீங்க கேக்குறத ஒரு பாதிச்ச சம்பந்தமே பழைய பாதிச்ச சம்பவம் தொடர்ந்து கண்டினியூவா வரத சொல்றீங்களா? இல்லைங்க, இப்ப வெளியில நடக்கிற விஷயங்களை கேட்கும் போது நமக்கு வருத்தமா இருக்கு. யாரையோ ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, யாரையோ ஒருத்தர் அந்த மாதிரி இங்க பாம்பு போட்டாங்க, இங்க மக்கள் இருந்துட்டாங்க, அப்படி கேக்குற விஷயம் எல்லாம் நம்மள ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்க. என்ன சொல்றீங்க, அப்படி கேட்காம கேட்காம இருக்கலாம், கேட்காம பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன் கேட்காம இருக்குங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு தகவல் தெரியணுமா, நமக்கு ஊர்ல என்ன நடக்குதுன்னு தகவல் வருது. நீங்க கேட்காம நினைச்சாலும் உங்க காதுக்கு வந்துருமா இல்லையா, இது ஒரு வகையில வருது வச்சுக்கீங்க. இதுல ஒரு தப்பும் கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு பேஸ் பண்ணலாம். கேள்விப்பட்டா உங்களுக்கு உள்ள பயமா கூட இருந்துட்டு போட்டோம், வருத்தமா கூட இருந்துட்டு போட்டும், எப்படி கூட இருந்துட்டு போட்டோம், நீங்க வெளியில அதுக்கு சம்பந்தமா வேலை செய்யறீங்கல்ல, அதை மட்டும் எப்படி சரியா செய்யலாமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. உள்ளுக்குள்ள இதனால கேக்குறதுனால இப்போ யாரையும் அடிச்சுட்டாங்கன்னு கேட்டா எப்படி சந்தோஷமா வரும், வருத்தம் தான். கேட்காம இருக்க முடியுமா, அதனால அதை தெரிஞ்சுக்காமே இருக்க முடியுமா? இப்ப நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே காலைல எழுந்திரிச்சோடனே நல்லா இருக்காது, ஒரு டயர்டா இதாக தான் இருக்கும். நான் அந்த மாதிரி நேரத்தை கண்ணாடி பார்க்க மாட்டேன். நான் வந்து நல்லா பக்காவாக மேக்கப் பண்ணி தான் கண்ணாடி பார்ப்போம்னு சொல்ல முடியுமா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படி கண்ணாடியில் பிரதிபலிக்க தான் செய்யும், அது நேச்சர். அதெல்லாம் நமக்கு தப்பு கிடையாது. நம்ம எப்படி என்ன எல்லா விஷயத்தையும் கேட்கணும், நமக்கு வேலைனா வெளியே தான் இருக்கு, உள்ள நிர்வாகம் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. உள்ள எது வந்தாலும் அது சரியானது தான், இயற்கையானது தான். இப்போ நீங்க வந்து நல்லது கிட்ட தெரிஞ்சாதானே எது நல்லது எப்படி செயல்படணும்னு உங்க அறிவு நமக்கு வேலை செய்யும். கெட்ட விஷயமே எனக்கு வரக்கூடாதுன்னா உங்களுக்கு கூட ஒரு பாதிப்பு கூட தெரியாம போடுமே. நான் அந்த மாதிரிதான் இருக்கேங்க ஐயா, நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்றேன், அதெல்லாம் வேண்டாம், டிவி பார்க்கலாம் எழுந்து வந்துடுறேன். நீங்க வந்து எஸ்கேப் பண்ற முயற்சி சார், அது அவ்வளவு நல்லது இல்ல. அப்படிதான் பண்ணிக்கிறேன். எதிர்கொள்ளாம உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிற தீரத்துடன் எதிர்கொள்ளுதல்ங்கிறது அது அல்ல. மனம் ஒரு சிறந்த ஒற்றன் ஒரு சரணம் ஒரு கதை சொன்னா, அப்படி ஒரு எல்லா விஷயத்தையும் மனசு சொல்லணும். உங்க நல்ல விஷயமும் தெரியும், கெட்ட விஷயமும் தெரிஞ்சாதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற வாட்ச்மேன் வந்து இவர் வராரு அவர் வராருன்னு எல்லாத்தையும் சொல்றாரு, நல்லாலும் வருவான் கெட்டாலும் வருவான் எல்லாத்தையும் சொல்றாருன்னு வச்சுங்க. நீங்க வாட்ச்மேன் வேலையை விட்டு நிக்கிறதுல பத்தி நீங்க சொல்றீங்க, அவர்கள் உங்களுக்கு தகவலே தெரியாத வாட்ச்மேன் சொன்னாதான யார் வந்திருக்காங்கன்னு தெரியும். நீங்க வாட்ச்மேன குத்தம் சொல்றது தப்பா, வாட்ச்மேன குத்தம் சொல்றது தப்பு இல்ல. ஏப்ப நீ வந்து என்கிட்ட எந்த இதையும் சொல்லப்படாதப்பான்னு சொல்றது அது ரைட் இல்ல. அது மாதிரி உங்களை வந்து வாட்ச் உங்களை நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற இயற்கை கொடுத்துக்கிற மனம்ங்கிற கருவி நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கும், புரியுதுங்களா? அந்த தகவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள ரியாக்ஷன் ஏற்படுறது இயற்கை. நீங்க உங்களுக்கு வேலை வந்து அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதோ உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷனை நிர்வாகம் பண்றதோ உங்களுக்கு இல்லை, அதெல்லாம் அகம் சம்பந்தப்பட்டது. அதை பூரா என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. வெளியில எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல என்ன செய்யணுமோ செய்யுங்க, செய்யறதுக்கு வேலைன்னா எப்படி வேணாலும் இருந்தாலும் இருந்துட்டு போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான் மொத்த விஷயம், அவ்வளவுதான். ஐயா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நெகட்டிவா, அதாவது எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறது, நிறைய கோபம், காமஸ், அந்த எண்ணங்கள் நிறைய வர ஆரம்பிச்சதுதான்.
நிறைய தியானங்கள் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு ரொம்ப அமைதியான நிலைமைக்கு போயிட்டேன் நான். அப்படி போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்கேன், அதிகமா எண்ணங்கள் எந்த எண்ணமும் இது சரியா இருந்தது. இப்ப சும்மா இருக்கும்போது அமைதியா இருக்கேன், எதை பத்தி அந்த அளவுக்கு கொஞ்சம் கவலை எல்லாம் அந்த அளவுக்கு பட மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மனோலயம் மாதிரி நீங்க சொல்றீங்க, தற்காலிகமா ஒரு மயக்க நிலையில இருக்கிற மாதிரி. நம்ம பிராக்டிக்கலா டீல் பண்ணும்போது எல்லாம் அது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல தெரியாதே. இப்ப நிதர்சனமாக நீங்க ரோட்ல போகும்போது யாராவது அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க, அப்ப என்ன ஆகும்? என்ன, நான் அந்த பக்கம் போக மாட்டேன். தெரிவிக்கிறது நிறைய டான்ஸ் வர மாட்டேங்குது. இதுக்கு முன்ன நிறைய வந்து பேசும் ஃபீலிங் இல்ல, எதுவும் வர மாட்டேங்குது. நீங்க உங்க தியானத்தை விடுங்க, அப்புறம் வர ஆரம்பிக்கும். தியானத்தை நிறுத்திட்டீங்கன்னா இயல்பு இல்லைங்க ஆயிடுவீங்க. அதுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு தான் இருக்காங்க. அதாவது எல்லாத்தோடையும் இருந்து வெளியில நாம செய்யா இருக்கிறது தான் சிறப்பு முனுசாமி சார். நீங்க வந்து உள்ள வந்து ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு வெளியே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. சகஜ சமாதி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இருக்கிற விடுதலை தான் சகஜ சமாதின்னு நம்ம சொல்றோம். உள்ள வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது, எது நம்முடைய நம்முடைய குறுக்கீடு இல்லைனாவே நம்முடைய அகம் சமநிலையில் தான் இருக்கும். எல்லா உடலும் வந்து போற நிலைமையில் இருக்கும், எல்லாமே ஒரு பிரதிபலிப்பு தான். நம்ம அதை வச்சுதான் புறத்திலேயே செயல்படுறோம். நம்ம புறத்துக்கு செயல்படுறதுக்கு நம்ம மனசு சமநிலையில் இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். சமநிலைங்கிறது நேச்சுரல் ஸ்டேட், நமக்கு நாம உருவாக்குறது இல்லை, அதுவா இருக்கிறது தான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரிங்க, நீங்க வேணா உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க முனுசாமி, நான் சில வீடியோக்கெல்லாம் அனுப்புறேன், நீங்க அதை கேட்டு பாருங்க. சரிங்க ஐயா, நம்ம ஜியோமணி ஐயாவோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, அதை அனுப்பி விட்டுறீங்களா? நான் முனுசாமி என்ன மெசேஜ் பண்ணி விட்டுறேங்க. நான் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். அதுல சொல்லுங்க ஐயா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேசுனதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதான் உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்க அதை கொஞ்சம் கேட்டு நல்லா கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டதுல ஏற்காடுல பேசுனது மட்டும் கேட்டிருக்கீங்க. இல்ல நீங்க அதான் IW0 ஜீரோ. ஒரே நிமிஷம், நீங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் சில வீடியோக்கள் லிங்க் எல்லாம் நானும் ஜியோ பண்ணி பேசுறதுல ஒரு குரூப்பா வச்சிருக்கேன், அதை அனுப்பிச்சு நீங்க ஒரு கிளாஸ் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்க, நாம ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணிடலாம் முனுசாமி சார். கண்டிப்பா நீங்க இதுல இருந்து ஒரு டோட்டலா ஃப்ரீ ஆகி ஒரு சகஜ சமாதி நிலையில நம்ம நிறைய எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, சரிங்க, நல்லதுங்க, நல்லது, நன்றி ஐயா. அனுப்புங்க மெசேஜ், அனுப்புங்க, நாம பேசிக்கலாம். சரிங்க, நன்றிங்க, நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி. சரி, நன்றி முனுசாமி, உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சாட்ல, பழனிங்கிறவங்க. ஐயா, உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படி? அதாவது உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க பழனி அவங்க. உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படி? அதாவது மனசுனா எல்லாமே இருக்கத்தான் செய்யுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அது இருக்கக்கூடிய நம்ம நிறை குறை எல்லாம் சேர்ந்ததுதான் மனம் அப்படிங்கறத அது அப்படியே ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ். கடல்னா அலை மீன்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் கடல், கடல் அது. அது மாதிரி மனம்னா எல்லாமே இன்பம் துன்பம் பொறாமை பயம் கவலை எல்லா உணர்வுகளோட எது அது எப்படி இருக்கோ இருக்கிறவங்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். நமக்கு அங்கே வேலை இல்லை, அது இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான்.
ஒரு சரணாகதி நமக்கு அங்க கொடுக்கணும். பேச விரும்புறாங்க, அவங்க போன் பேரை சேஞ்ச் பண்ணல, அட்மிட் பண்றேன். உங்க பேரு ஊருன்னு சொல்லிடுங்க. ஓகே சார், பேசுங்க. ஓகே சார், என்னோட பேர் பாலமுருகன், கோயத்துல இருக்கிறேங்க. எங்க இருக்கீங்க? கோயத்துல இருக்கிறேங்க. என்னோட பேர் பாலமுருகன். பாலமுருகன், ஓகே ஓகே, சொல்லுங்க. ஆமாய்யா, அந்த ஐயாவோட பதிவுகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே புரியுது, அகத்துல பொறுத்தளவு எந்த வேலையும் இல்லைங்கிறது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டேன், நல்லா புரிஞ்சுடுது. இருந்தாலும் தயக்கம் அதிகமா இருக்குதுங்க ஐயா. எந்த ஒரு புறத்துல எந்த செயலும் செய்யும் போது தயக்கம் அதிகமா வருது, ஒரு தைரியமா போசா எந்த செயலும் செய்ய முடியல. அதே மாதிரி பிரச்சனை தெரியுது, இது தப்பு, இது இந்த பயம் வர்றது சாதாரணமா தான், இது வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கறதும் தெரியுது. இருந்தாலும் ஒரு சூழ்நிலைத்தனம் ஆயிடுது. சொல்லுங்க. அதாவது இப்போ நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப எனக்கு வந்து பேசுறதுன்னா வார்த்தையே வராது. அது ஒரு 10-20 பேர் லேடிஸ் அப்படின்ட்டு அவ்வளவுதான், சுத்தமா ஒரு வார்த்தை கூட வராது. ஒரு ஃப்ரீயா நம்மளால எதுவுமே பேச முடியாது, அப்படிதான் நமக்கு இருந்துச்சு. இப்ப ஆனா வந்து இப்ப கேக்குதா? ஹலோ, கேக்குதா? விட்டு விட்டு வர்றது. அப்போ நீங்க உங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் பண்ணட்டா? ஸ்டாப் பண்ணிடுவேன். என் வீடியோ ஸ்டாப் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குறதெல்லாம் கம்மியா. இப்ப நல்லா கேக்குதா? ஹலோ, இப்ப நல்லா கேக்கு, இப்ப கேக்குதுங்களா? அதாவது சார், பிகினிங்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட ஃப்ரீயா பேசுறதுங்கிறது நமக்கு வாய்ப்பே வராது. ஒரு ஈஸி அப்ரோச்சபிளா யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க. தனியா கூட நம்ம பேசுறத கூட ஒரு கருத்து சொல்லுன்னு சொல்லி ஒரு 5 பேருக்கு முன்னே நிக்க வச்சுட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் கைகள் உதறல் எடுத்து வேர்த்து விறுவிறுத்தா எந்த இதுமே. ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல வந்து உள்ள ஒரு 100% தயார் பண்ணோம்னா வெளியே ஒரு 10% கூட வராது. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. இப்ப அப்படிதாங்க ஐயா இருந்துச்சு முதல்ல. ஆனா அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கிட்ட கேக்கும்போது ஐயா ஆடியோ ஒரு கட்டாய இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். யாருக்கு? ஊனு சொல்றாரு கட்டாய. ஓ சரி சரி. அதாவது ஐயா இப்ப ஐயா கிட்ட இது சம்பந்தமா கேக்கும்போது ஐயா என்னன்னாங்க, நீங்க வந்து உங்களுடைய கருத்து சொல்றதுலதான் உங்க கவனத்தை செலுத்தணுமோ தவிர, உங்களுக்கு வர்ற இந்த வேறுத்தல் கை நடுங்குதல் போன்ற உணர்ச்சிக்கு நீங்க முக்கியத்துவம் தரக்கூடாது. அது வந்து உங்க கட்டுப்பாட்டையும் மீறி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய முழு ஃபோக்கஸும் நீங்க சொல்ல வேண்டிய கருத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா, நமக்கு வந்து கவனம்ங்கிறது வந்து நம்ம கிட்ட வர்ற உணர்ச்சியை நிர்வாகம் பண்றதுக்கு இருந்துச்சுன்னா பேச்சு போற அவுட் ஆயிடும். புரியுதுங்களா? அதே நம்ம கவனம்னா கூட இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, கொஞ்ச நேரத்துல என்னன்னா உங்களுடைய கவனம் வந்து அந்த உணர்ச்சியை நிர்வாகம் பண்றதுல இருந்து விட்டுட்டு நீங்க அது மேல ஆட்டோமேட்டிக்கா திருப்பிடும். முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தத்து புத்துல கூட பேசுவீங்க, பேச்சு சொல்ல வரேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஒரு இறுக்கமா இருக்கலாம், ஒரு மாதிரி நெர்வஸிங்கா இருக்கலாம், சொட்டிங்கா இருக்கலாம், எப்படியோ கூட இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு 5 நிமிஷம் ஆகும்போதே பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். அடுத்த 10 நிமிஷம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த நெர்வஸிங் பாயிண்டே இல்லாம உங்களது ஃப்ளோ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணது போக வேற ஏதாவது பழசு சேர்த்து சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் கூட வந்து உங்களுக்கு வந்து உதவிக்கு சொல்றதுக்கு வந்துடும் சொல்ல சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பொறுத்தவரைக்கும் நாம ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணணுங்கிற முயற்சியில இறங்கிட்டா போதும். அது சம்பந்தமா உள்ளுக்குள்ள என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டாலும் அங்க நமக்கு நிர்வாகம் பண்ற நம்ம வேலை நமக்கு இல்லை. மனசுக்குள்ள நிர்வாகம் இந்த உணர்ச்சி வரக்கூடாது, அது உடம்பு ரீதியா இருந்தா கூட சொல்ல வரேன். நமக்கு அங்க நிர்வாகம் பண்ண, அதாவது
ஒரு கைகால் உதறி நடுங்கிட்டு இருந்தா கூட அதை வந்து நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லை. சரிங்க, நம்மளுடைய வந்து வெளியில நம்ம வந்து நம்ம சொல்லுது இதெல்லாம் தான் நீ சொல்லணும்னு நம்மளுக்குள்ள ஒரு அறிவு சொல்லி வச்சிருக்கிறது இல்ல, இதெல்லாம் பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லுது இல்ல, அந்த இதுக்கு முக்கியத்துவம் வந்தோம்னா போதும். ஆமா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் இப்ப வந்து எத்தனை பேர் இருந்தாலும் ஃப்ரீயா பேசுற மாதிரி இன்னைக்கெல்லாம் எவ்வளவு டிப்டா ஃப்ரீயா ரிலாக்ஸேஷனா பேசுற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து மாறிட்டோம். அது வந்து பழக பழக அந்த டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம உடல் உணர்ச்சி உணர்ச்சி எல்லாம் புறக்கணிக்க கத்துக்கிறோம். நாளாக நாளாக கத்துக்க கத்துக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது டெவலப்மெண்ட் ஆக ஆக உங்களுடைய வெளிப்புற செயல்பாடுங்கிறது ஒரு பர்ஃபெக்ஷன் நேர்த்திங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மொத்தமா என்னன்னா, நம்ம கவனம் வந்து நம்மளுடைய மன உணர்ச்சி எண்ணங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்றது, நாம வெளியில செய்யற எது மேல செயல் மேல ஃபோகஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு இந்த ஒரு இது கூட சொல்லுவோம், ஃபோகஸ் லைட் இருக்குது இல்ல, அதை நம்ம நம்ம கண்ணுக்கு நேரம் அடிச்சோம்னு வச்சுக்கோ, நமக்கு எது பிறகு யாராவது தெரியவாங்களா? தெரிய மாட்டாங்க. அதே லைட் நமக்கு இந்த பக்கம் வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கீங்க, எல்லாரும் தெரியவங்களா தெரிய மாட்டாங்களா? பின்னாடி வந்து நல்லா கிளீனா தெரியும். அந்த மாதிரி என்ன தேவை அவங்க முதல்ல பேசும்போது ஒருத்தர் ரிசீவ் பண்றாங்களா பண்ணலையெல்லாம் தெரியாது, வெறும் என்னுடைய டெலிவரி மட்டுமா இருந்தது. போக இப்ப எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஒருத்தருக்கு புரியுதா, அவர் அட்டென்டிவா கேக்குறாரா, அவர் எங்கேயும் என்ன கேள்வி கேட்க வராருன்னா கொஞ்சம் நிதானிச்சு உங்களுக்கு இன்னும் கூட ஒரு கேள்வி இருந்து கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிதானமா கேட்கும் போது நமக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஃபுல்ஃபில்லா ஒரு நிறைவா நடக்குது. இதுதான் நம்ம எதிர்பார்க்க, அது வந்து நிறைவா நடக்குது. சரிங்கய்யா, அடுத்தது இன்னொன்னு ஒண்ணுங்கய்யா, நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரெண்டு மூணு ஞானமுகம் பதிவுகளை யூடியூப்ல தொடர்ந்து பார்த்தேன். சரி, எனக்கு கேள்வின்றதே வரலங்கய்யா, கொஸ்டின் எனக்கு வந்து கிடையாது, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, அதனால எனக்கு கொஸ்டின்ங்கிறது எனக்கு இல்லை. அடுத்தது என்னுடைய நண்பர்கள்ட்ட இதை பத்தி பகிர்ந்தேன், அதாவது நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன், என்னால ஃபுல்லா உணர முடியுது, எந்த டவுட்டும் இல்லை, அந்த பகவத் ஐயா அவங்க சொல்ற புரிதல் வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு, கொஸ்டின் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு வரமாட்டாங்க ஐயா, அப்படியே விட்டுறாங்க, என்ன என்ன அப்படியே விலக்கி வைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது இளமையான பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறான், சிரிப்பு தாட்டா வருது அப்படிங்கிற மாதிரி எளிமையான இதெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மனசோட இயக்கத்தை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க வந்து புரிஞ்சுக்கல. ஓகேங்களா? அதனால நீங்க எப்படி சொன்னாலும் வந்து உங்களை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க, அவங்க ஈஸியா வந்து பரவாயில்ல நம்ம கூட இருந்தவங்க இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அட்டகாசமா புரிஞ்சுக்கிறான்னு என்னைக்குமே எடுத்துக்க மாட்டாங்க, அது நண்பர்கள்ட்ட வாய்ப்பே கிடையாது. இல்ல, அதாவது எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு, அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இதே மாதிரி ஒரு அடிப்படையான எளிமையான இதுதானே, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நானும் ஐயாவோட வீடியோவை ஆடியோவா மாத்தி நண்பர்களுக்கு பகிர்ந்து பாக்குறேன். இதை மட்டும் கேளுங்க, நீங்க ஹெட்போன் போட்டு கேட்டா மட்டும் போறோம், வீடியோ கூட பார்க்கணும் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட இருந்து என்னுடைய நான் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இது வந்து ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்கும் போய் சேரணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தெரியப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா ரெஸ்பான்ஸ் இல்லாமயே இருக்குது, நம்ம ஏதோ தேவையில்லாம எல்லாரையும் தொந்தரவு பண்றோம், தொந்தரவு பண்ற மாதிரி வலியுறுத்து. அது உன் நண்பர்கள் வந்து ஞானத்தை பத்தி என்ன கருத்து வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, நாம வந்து ஞானம்னா என்னன்னு சொல்லிருக்கோம், உங்க நண்பர்கள் வந்து ஞானம்னா இதுதான் ஒத்துக்கணும் முதல்ல, அவங்க ஞானத்துக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க.
ரெண்டாவது வந்து நம்ம அவங்க நமக்கு சர்டிபிகேட் தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம்ங்கிறது உங்களுக்குள்ளார நாம புரிஞ்சிட்டோம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கறவங்க கிட்ட தான் சொல்ல முடியுமே தவிர நாம வாலண்டியரா போய் சொன்னீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ். ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டவங்க இல்ல நீ என்னப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ என்ன இது கிட்ட அப்ப நீங்க வந்து இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுவோம் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ பகவத் கிருஷ்ணன் ஒண்ணு இருக்கு இல்ல பகவத் ஏன் பேசிருக்காரு புதுமையா இருக்கு இதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அப்படி சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க ஓடிக்கும் கூட பண்ணி பாருங்க சார். இப்ப அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க நண்பர்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சந்திப்பாங்கல்ல எப்படி பிராக்டிக்கலா சந்திக்கும் போது அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாம தடுமாறவும் செய்வாங்க. உங்களுக்கு சொல்யூஷன் சரியா தெரியுதுன்னு வச்சுக்கீங்க நீங்க இந்த புரிதல் எல்லாம் கூட சொல்லாம இங்க வந்து வெறும் ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்ல அவங்களுக்கு வந்து அணுகி டேய் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இனி வந்து உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கனால ஒண்ணு நடக்கலையா இல்லையில என்ன செயல் அது மட்டும் தாண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் அதாவது என்னன்னா ஆன்மீகமா இல்லாம ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மனோ தத்துவ அடிப்படையில் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கீங்க அவங்க வந்து காது கொடுத்துருக்கா ஆன்மா வசனம் எல்லாம் விட்டுட்டு வெறும் சாதாரணமான வார்த்தை இல்லாம பேசுறோம்னு வச்சுக்கீங்க அவங்க அதாவது அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா ஏன்னா யாருக்கு அவங்க ப்ராப்ளத்துக்கு இருக்கும்போது சொல்யூஷன் நோக்கி தானே இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை அவங்க பேஸ் பண்ணி ஒரு ரிலீவ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கீங்க அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம் அவங்க சந்திக்கும் போது ஈஸியா அவங்க அணுகிருவாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து நண்பர்கிட்ட சொல்லுவாங்க கேட்டேன் அதாவது சொல்ற ஐடியா நல்லா இருக்குதுறான்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக உங்ககிட்ட அவங்க வந்து ஈஸி அப்ரோச்சபிள கேட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டைம்ல வேணா நீங்க வந்து கொஞ்சம் வந்து எப்ப இப்படி தாட் அண்ட் திங்கிங்னு நிறைய கூட சொல்ல தாட் அண்ட் திங்கிங் ஒரு இருக்குது இது மட்டும் தெரிஞ்சுக்கீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் நிறைய அதாவது கண்டென்ட் நிறைய கொடுக்கும் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றது சிம்பிளா ஒன்று மட்டும் அதாவது இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆன்மீகமா வெறும் சைக்காலஜிக்கலா மட்டும் லைட்டா கொடுத்துட்டு விட்டுருங்க அவங்க எப்படி நம்ம கூட கான்டெக்ட்ல தானே இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து நீங்களே நீங்களே வந்து அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நட்பே வந்து ஒரு உயர்வா இருக்கும். அவன் வந்து எத்தனை பேர்கிட்ட மீதி ஜாலிக்கு இருந்தாலும் கஷ்டம் வரும்போது நேரம் உங்களை நோக்கி வந்துடும் எவ்வளவுதான் சரிங்க. வாய்ஸ் வரலங்க ஐயா. ஹலோ ஜெர்மனி உங்க குரல் கேக்குதுங்க சார். வெயிட் பண்ணுங்க நெட் ரெண்டுலயே ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. சரிங்க சரிங்க ஜெர்மனி உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு வேற ஏதோ ஒரு ஆடியோ வந்துருக்கு அப்படியா? ஆமாங்க சார் பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்படியா சரி 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 நண்பர்கள் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்க தொடங்குவாங்க. அப்புறம் நாளடைவில் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் இப்போ வந்து உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். சரியா சொல்ற அப்படி ப்ராப்ளத்துக்கு ஈஸியான சால்வேஷன் சொல்ற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். பிறகு அவங்க நண்பர்கள் கூட கூட்டிட்டு போய் உங்ககிட்ட சஜஸ்ட் கேட்கற அளவுக்கு கூட நீங்க வந்துடலாம்ல. அந்த மாதிரி அணுகிறது தான் வந்து நண்பர்கிட்ட வாய்ப்போ தவிர மத்தபடி வந்து நம்ம வேற மாதிரி நீங்க எந்த வகையில் நீங்க போர்ஸ்ஃபுல்லா எதையும் அதாவது அவங்களுடைய தேவைக்கு நீங்க உதவி செய்யற மாதிரி இருந்தா உங்களை வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. நீங்க போர்ஸ்ஃபுல்லா ஏதாவது சொல்ல தொடங்கினீங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆமாங்க அதுதான் இதுவரையிலும் அப்படிதாங்க நடக்குது. இல்ல அதான் சொல்ற நீங்க வந்து போர்ஸ்ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சார். சரிங்க சார் முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா இது வந்து ஆன்மீகத்தோட ஃபைனல் இதுக்கு மேல வந்து எதுவுமே இல்ல ஐயா சொல்றது அந்த வந்துடுறோம். ஆனா அவங்க வந்து எல்லாரும் சாதாரணமா இருந்து வரும்போது எதுக்குமே ஒரு சீரியஸான அட்டென்ஷன் இருந்தா தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆமா அப்படிங்கும் போது நீங்க நீங்க அதாவது என்னன்னா சார் எப்படியுமே எல்லாருமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க பண்றாங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும். ஆமா நீங்க வந்து உள்ளபடியே நண்பர்கிற போது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க நேரடியா அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிடும்.
அப்ப வந்து நீங்க வந்து அப்ப வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பிங்கா ஒரு எந்த அளவுக்கு டவுன் அளவுல இறங்கி ஹெல்ப் பண்ணுமோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப வந்து நிச்சயமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள்ட்ட சொல்லல கூட அவங்க உணர்வாங்களா உணர மாட்டாங்களா? எவ்வளவு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கிறோங்கிறத அவங்க ஒரு வேதனையோடு இருந்ததும் வேதனையில இருந்து ஃப்ரீயானதும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது அவனுக்கு பிரச்சனைன்னு வந்தா முதல் ஆளா யாரா இருப்பீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து என்னவா ஒருவேளை நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது அதாவது நம்ம எதுவும் கேக்குறவங்களுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் இல்ல? அதாவது நீங்க கேக்குறவங்களுக்கு இது இந்த அந்த ஆன்மீகமோ அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க. மித்தபடி இருக்கிறவங்களுக்கு அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நண்பர்கள் யாருக்கு எந்த வகையிலுமே, ஏன்னா எவர் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுங்க. ப்ராப்ளம் எல்லாம் யாருமே கிடையாது. ஏதோ விஷயம் வராங்க, டென்ஷன் ஆகுறாங்க, மனோரீதியா டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த டென்ஷனை வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருந்தோம்னு வச்சுக்கங்க, அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அதையா அவங்க லாங்குவேஜ்ல போய் சொன்னாதான் கேப்பாங்களோ தவிர உங்க லாங்குவேஜ்க்கு நீங்க அவங்களை இழுக்கிறதுங்கிறது நடக்காது. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. வீட்டை விளையாடுனா கூட அவங்க லெவலுக்கு இறங்கினாதான் குழந்தை உங்ககிட்ட விளையாடும். ஆமா ஆமா, நீங்க யாரு உங்களுக்கு வேணுமோ நீங்க அவங்க லெவலுக்கு இறங்கினா தான் நடக்குமோ தவிர உங்க லெவலுக்கு அவங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே நடக்காது. சரிங்க சரிங்க, அவங்க கேக்கலையே, நீங்க தானே போய் சொல்றீங்க. ஆமா ஆமா, ப்ராப்ளம்னா அவங்க கேக்குறாங்க. ஆமா ஆமா, அவங்க கேட்டு. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, ஐடியா வருதா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா எல்லாமே புரியுது எனக்கு. யா எல்லாமே இந்த எல்லாமே எது தப்பு எது ரைட்டு அகத்துல எதுவும் வேலை இல்லை எல்லாமே புரியுது. இருந்தாலும் இதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் போது சரி இனிமே கேட்கும் போது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வாண்டட் நம்ம வந்து சொல்ல தயாரா இருக்கிறோம். அவங்க ப்ராப்ளம் வரும்போது அது சொல்லிக்கலாம். சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா நம்ம சக பள்ளிக்கூடத்து மாணவன் சொல்ற மாதிரி ஈஸியா அந்த இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில நம்மளுடைய இந்த புரிதல சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா வேலை செய்யும். வேலை செய்யும், அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட அணுகிறதுக்கு ஈஸியா வந்துருவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அப்படியே அவங்க ஞானம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுதான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். மதியழகன் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். மதியழகன் நீங்க பேசலாம். நோக்கம் வந்து புரியுது எனக்கு. அதாவது அந்த இடத்துல ஏன்னா நாங்க வெளிநாட்டுல இருக்கும் போது இப்ப நமக்கு புரிஞ்சதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கும் போது
சமயத்துல ஒரு சமயத்துல நம்ம ஒரு கேலி கூட்டுக்கு ஆளாயிட்டோம். இப்ப அவர் சொன்னாரு, அவரு எனக்கு யாராவது ஞானம் அடைஞ்ச மாதிரி இருக்குது, அதை வந்து நான் என் நண்பர்களோட வந்துக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்மளும் நானும் டெய்லி இப்ப நம்மளுக்கு வேலை இல்லாம கிடையாது, டெய்லி இதுல இப்ப பிரான்ஸ்ல இருந்து பேசுறோம்னா இதை பார்த்துட்டு சில பேர் தயக்கத்துல இருப்பாங்க, நிறைய பேர் குறிப்பாக பெண்கள்லாம். இப்ப நீங்க இதுக்காகவே ஒரு அவங்க முத்துலட்சுமி மேடம் வச்சு ஒரு பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஒரு, ஏன்னா ஆம்பளைங்க கூட ஒரு உரையாடல் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. இப்ப ஆம்பளைங்களே இப்ப நானே நிறைய தடவை தயக்கத்துல இருந்தேன், எனக்கு வந்து நான் போன் அடிச்சு பெரும்பாலும் நீங்க சம்பந்தமான யாருமே அடிச்சு கேட்பேன். இப்ப சில பேருக்கு அது இந்த தயக்கம் இருக்கும் இல்லைங்களா. இப்ப நம்ம நேரடியா பாத்தீங்கன்னா இப்ப ஐயா கூட நம்ம கேள்வி கடோம். இப்ப உங்க இப்ப ரெண்டாவது ஏற்பாடு பாத்தீங்கன்னா உங்க கூட ஃப்ரீயா பேசுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இதுமாரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுல வந்து மத்தவங்க பயன்படுத்திக்கலாம், நம்ம அதை பத்தி நம்மளுக்கு கேர். நம்ம வந்து ஓரளவு உதவி செய்யுங்கிற ஒரு பொதுநலதான் ஒழிய, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா இப்ப மத்த விதத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்மாங்க. இப்ப வந்து அந்த மூணு படியிலே அவங்க சரியிலே நின்றுவாங்க, சில பேர் கிரியையிலே போயிருவாங்க, அப்புறம் வந்து யோகங்கும் போது அதுல வர்றதுலாம் கஷ்டம், அதெல்லாம் உங்களுக்கு டெக்கரேஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நானும் அந்த இதுலலாம் நிறைய அது சம்பந்தமா புக்குக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். இப்ப அப்படிதான் உங்களை கொண்டு போங்க, ஒரு கவர்ச்சிகரமா பேசி கொண்டு போவாங்களா ஒழிய, நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா நாலாவது ஸ்டெப் சரி கிரி யோகம் ஞானத்துக்கு வந்துட்டார் ஐயா. இப்ப ஞானத்துக்கு வந்து ஞான புரிதல் வந்து உங்களுக்கு டைரக்டா கொடுக்குறாங்க. இப்ப இத பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஒரு வியப்பாவே இருக்கும், என்ன அப்படி இது இவ்வளவு ஆன்மீகத்தில் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவர் உண்மை ஞானம் அடைஞ்சிட்டாரான், இவரு ஞானத்தை பத்தி பேசுறாருங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் வருது. அவரு அவர் என்ன சொல்லுவாருன்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இதுல என்ன பாத்தீங்கன்னா இது தாய்மானவரே சொல்லுவார், சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லா இருக்கு வாயின் பரபரமேமா. இப்ப அந்த உங்களுக்கே இந்த மனம் இறக்குற மனத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமா அந்த புரிதலை ஏற்படுறதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு, அந்த காலத்துல அவ்வளவு சிக்கலா இருக்கு. இப்ப வந்து இதை வந்து இப்ப நம்ம வந்து தெளிவா பேசுறோம்னா இப்ப உங்களுடைய ஈஸியா பேசுறீங்கன்னா இப்ப ஐயா வந்து 40 வருஷமா அதுல வந்து அனுபவம், அவரோட உரையாடல் இப்ப உங்களோட உரையாடல்னா ஒரு ஒரு தெளிவு இருக்குது அந்த 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 விஷயத்துல வந்து. நான் திரும்பி ஒரு கேள்விக்கு வரேன், நான் இந்த மனோலயம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப மனோ சம்பந்தப்பட்டுதான் நம்ம ஐயாட்டே அந்த கேள்வி கேட்டேன் இப்பதான், ஏன்னா திரும்பி அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் கொஞ்சம் தயக்கமா இருந்தது. சரி நிறைய பேர் பேசிருக்காங்க, இப்ப வந்து இந்த மனோலயம் சம்பந்த இது வச்சுதான் நம்மளுக்கு எல்லாமே உரையாடல்ல எல்லா செயலும் அனுபவம் எல்லாமே இதுல வச்சுதான் நடக்குது, மனம் வச்சுதான் எல்லாமே செய்யறோம், மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது இப்போ இந்த அறிவு வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும். ஆனா இதோட ஏன் குறிப்பா வந்து தியானம் தியானம் பண்றதே இப்போ வந்து மனோலயம் தான்றாங்க, தூக்கமே மனோலயம்ன்றாங்க, அது எனக்கு கொஞ்சம் அது ஒத்துக்கட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. தூக்கம் வந்து மனோலயம் அப்படின்றாங்க, ஏன்னா அங்கே மனம் வந்து ஏங்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து இந்த மனோநாசம் விடுதலை போது கடைசி சித்தி பாப்பா ஐயா தான் சொன்னாரு முக்தி அப்படின்னு சொன்னோம், ஒருத்தவர் யாரும் கேட்டார் முக்தின்ற, அதான் இப்போ நம்ம விடுதலைன்னு சொல்கிறோம் லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது வந்து மனோநாச நிலை, இது வந்து இது வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. ஏன்னா ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு கதையில சொல்லியிருப்பாரு, உப்பு பொம்மை ஒன்று கடலை கண்டுபிடிக்க தேடி புறப்பட்ட கதம்பர் கடல் இறங்கின தேடி அதை கடலை பற்றி அறிஞ்சுக்கணும்னு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி இந்த மனோ நாச நிலைங்கிறது வந்து மனோ லயத்திலேருந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லை வந்து அது எப்படிங்க அது அது ஏன்னா அது அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நம்ம வந்து உணர்வு நிலையில இருக்கணும். இந்த மனோ நாச நிலை அப்படிங்கும் போது விடுதலைங்கும் போது ஒரு உணர்வற்ற நிலை தான் நம்ம அது ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அது அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. இப்ப எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா அது கொஞ்சம் முரண்பாடா இருக்குது, அது கொஞ்சம் பத்தி சொல்றீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்க வந்து மனோலயம் மனோநாசம் ரெண்டு வார்த்தை ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ஞானத்தை புரியறது ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தைகள் தான். மனோலயம் அப்படிங்கிறது மனம் பொருந்தி இருக்க முடியாது, மனம் லயமாகிறது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதை லயமாய் கேட்டாதான் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு புரியும். நானும் வந்து ஒரு பதில வந்து சொல்லும் போது கூட எனக்கு லயமாய் தான் நான் சொல்றேன். நானு
என்னுடைய பதில நீங்க லயமானாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்ப வந்து மனோ லயம் இல்லாமல் ரொம்ப முக்கியம். நீங்க எங்க ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மனோ நாசம் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சமா மாத்தி ஐயா ஒரு வார்த்தைன்னு ஒரு சின்ன ஒரு எழுத்து மனோ லயநாசம் அப்படின்னு சொல்றாரு. மனோ லயநாசம் அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம லயமாய் ஒரு வயசு சேரணும் இல்ல, அதுல லாக் ஆகாம இருக்கிறது தான் மனோ லயநாசம். இந்த வேலையில இருந்து நீங்க வந்து இந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்த வேலைக்கு போயிடணும், இதை யோசிச்சுட்டு கூடாது. இந்த லயம் களைஞ்சு போகுது இல்ல, லயம் களைஞ்சு அடுத்த லயம் உற்பத்தி ஆகும். ஒரு லயம் தானா ஒரு லயம் உற்பத்தி, ஒரு லயம் தோணுச்சு அந்த லயம் களைஞ்சு அடுத்த வேலைக்கு போகுது, அடுத்த லயம் ஆகுது. தோன்றி மறையிறது, மறையும் மறையும் போது இன்னொன்று தோன்றுது. இந்த மறையிறது தான் வந்து மனோ லயநாசம். இப்ப நம்ம விடுதலை, விடுதலை அப்படின்னா விடுதலை ஒரு அனுபவம் அப்படின்னு பாக்குறத விட அனுபவங்களின் பிரவாகம், அனுபவங்களின் பிரவாகம் பாக்குறது தான் சரியான ஒரு பார்வை. அப்படி பார்க்கும்போது மனோ மனோ நாசம் அப்படிங்கிறது மனோ லயநாசம். அது லயமானதெல்லாம் நாசாய் அடுத்து மடி தோண்டிட்டே இருக்கும். நாம உங்களே லாக் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்க, அடுத்தது போக முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து அது கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து அறிவு தான் பாக்குது இல்லீங்களா. லயத்துல அறிவு இருக்கு, லயத்துல அறிவு இருக்கு, லயத்துக்கு முயற்சியும் இருக்கு. ஆனா லய நாசத்துக்கு முயற்சி தேவையில்லை, நேச்சர். இல்ல அந்த மனோ நய நாசத்தை எது புரிஞ்சுக்குதுங்க? லயம்தான் புரிஞ்சுக்குது. இப்ப மனம் வந்து லயத்துல என்ன புரிஞ்சுக்குதுன்னா லயநாசம் நம்ம கையில் இல்லைன்னு லயம் புரிஞ்சுக்குது. லயநாசம் நம்ம கையில் இல்லைங்கிறத லயம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு முயற்சியை கைவிடும் போது லயநாசம் ஆயிடும். நீங்க முயற்சி பண்ணி லயநாசத்தை உள்ள அந்த புரிதல் இடத்துல ஒரு செயலோ ஒரு அனுபவமோ இல்லாத புரிஞ்சுக்கிறதுல முயற்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. புரிஞ்சுக்கிறதுல வந்து அறிவு புரிஞ்சுக்குது, லயம் தான் புரிஞ்சுக்குது. லயம்ங்கிறது அறிவு தான். லயம் வந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா லயநாசத்துக்கு, லயநாசத்தை நான் கொண்டு முடியாது நேச்சருங்கிறத லயம் புரிஞ்சுக்குது. தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிற மாதிரிதான், அவ்வளவுதான். இங்கேயும் ஒரு புரிதல் தான் புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்கு பேரு லயம் சார். அது புரிஞ்சுக்கிறேன். லயத்தின் மூலமாகத்தான் லயநாசத்தை, லயநாசத்தை நான் புரிஞ்சுக்க முடியும். லயம் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க மனோலய நாச, மனோலய நாசத்தில் இருந்துட்டு எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பீங்க? எப்படி வந்து லயநாசம் கண்ட்ரோல்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கீங்க? லயம் மூலமா தான் புரிஞ்சாகும். அறிவை கொண்டுதான் அறிவின் இயலாமையை புரிந்து கொள்ள முடியும். இதனால்தான் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த லிபரேஷன் முக்திங்கும் போது இது கடைசி ஸ்டேஜ்ல கொண்டு போயிட்டாங்க. நம்ம வந்து கடைசியில இறப்புங்கும் போது இப்பவே இந்த ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி இந்த கடல், இந்த உப்பு பூமை கடல்ல கலந்துட்டு அவ்வளவுதான். அங்க வந்து அங்க தெரிஞ்சதுக்கு பாக்குறதுக்கு யாரும் கிடையாது. அங்க இல்லீங்களா, இரண்டு தன்மைகள் இருக்காது, இரண்டு தன்மைகள் இல்லாம போயிடும். அந்த இடத்துல வந்து தன்மையா அதாவது ரெண்டு லயம், லயம் அப்படிங்கறது ரெண்டே இருக்காது. அந்த ஒரு ஒன்னஸ் ஆயிடுது இல்ல, கிட்டத்தட்ட நம்பிக்கை சார்ந்தது மாதிரி அந்த புரிதலை வந்து நாம நம்பிதான் ஆகணும். அதாவது இந்த மனோலய நாசம் வந்து நடக்கிறத வந்து நம்பிதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்ததுங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்பிக்கைங்கிறது வந்து சந்தேகத்தின் மறுபக்கம் பாரு ஓஷோ. இப்ப இதுல வந்து எனக்கு அந்த நம்புறதே பிடிக்காது எனக்கு. இப்ப ஞான தெளிதல் ஞானம்னா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மனோ இந்த விடுதலைங்கிறது போது வந்து அப்ப அதுலயும் மனோலயம் தான், அதுக்குதான் மனோ லயநாசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா மத்தவங்களுக்கு அது நமக்கு புரிய வைக்கும் போதே ஒரு கேள்வி ஒண்ணு வந்து எனக்கு. அப்புறம் நானே என்ன கேட்டுக்கிட்டேன் அந்த கேள்வி வந்து. ரைட் ரைட், நன்றி நன்றி. சரவணாரையாவுக்கும்
நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் ஐயா, நன்றி நன்றி. முதல்ல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.